பெருந்தலைவர் என்று மக்களால் பெருமையாக போற்றப்படும் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த சிறப்பு நாளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காமராஜர் 1903 ஜூலை 15 விருதுநகரில் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். அங்கு பிறந்தாலும் இந்த நாட்டையே தன்னுடைய குடும்பமாக நினைத்து நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். 1954 ஏப்ரல் 13 தமிழக முதல்வராக பதவியேற்ற பிறகு தமிழகத்திற்காக அநேக நல்ல காரியங்களை அவர் செய்திருக்கின்றார். மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். சீருடை திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அரசு பள்ளிகளுக்கு நிறைய உதவிகளை அவர் ஆரம்ப காலங்களிலே செய்திருக்கிறார். அரசு பள்ளிகள் ஆங்காங்கு ஏற்படுத்த திட்டங்களை தீட்டியிருக்கிறார். அரசு பள்ளிகள் இன்று அவர் சார்ந்து அவர் வழி சார்ந்து இன்று முன்னேற்ற பாதையிலே வந்து கொண்டிருக்கிறது. அரசு பள்ளிகளும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளும் இன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் அரசு பள்ளிகளிலே அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளிலும் உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசு பள்ளிகளும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளும் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் இணையதளங்களிலும் எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். எனவே இதை கருத்தில் கொண்டு காமராஜருடைய பிறந்த நாளுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக காமராஜருக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக உங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேருங்கள். மீண்டுமாக அவருக்கு எங்களுடைய அவருடைய பிறந்த நாளுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காமராஜர்கள் பணி என்பது 12 பணி என்று குறிப்பிட முடியாது. தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவில், ஏன் உலகில் உள்ள பல நாடுகளில் செய்யாத பணிகளில் பொதுமக்களுக்காக சேவையாற்றி இன்றும் என்றும் எப்பொழுதும் செய்யாத சாதனைகளை படைத்தவர் பெருந்தலைவர் என்ற பட்டத்துடன் வாழும் காமராஜர்.